ஹலோ மை பீப்புள், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஹோம்மேட் ஏர் ட்ரைக்கில் எப்படி சிலந்தான் பார்க்க போகிறோம். சரி போங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் இந்த கிளேக்கு ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பூன் அளவில் நான் வந்து 2-3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி உப்பை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற கிளேயில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது, அதோட கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். மைதாக்கு வந்து நான் இந்த ஸ்பூனோட மெஷர்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன், மைதாக்கு மட்டும். ஸோ இதில் வந்து நான் 2-3 ஸ்பூன் கிட்ட மைதா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்க உப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குவேன். அது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு கிளே பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கிளேயை நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஒரு இதில் வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன், இன்னொரு இதில் வந்து அப்படியே ப்ளெயினாகவே விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து எந்த பெயிண்ட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ரலிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம்மேட் பெயிண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டர் கலர்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜம்போ கலர்ஸ்லேருந்து பிங்க் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிங்க் கலர் நான் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிசைகிறப்போ வந்து லைட்டாக கையில் ஒட்டும், அதுக்கப்புறமா அது ஒட்டாமல் கரெக்டான கிளே மாதிரி வந்துடும். இந்த கிளேயில் வந்து ஸ்மெல் வராது. உங்களுக்கு லைட்டாக வினிகரோட ஸ்மெல் வந்துச்சுன்னா பர்ஃப்யூமை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்க ஒயிட் கலர் கிளேயை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு நீங்கள் வந்து நார்மல் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது ட்ரை ஆகாது. ஏர் டைட்லலாம் ஸ்டோர் பண்ண வேணாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பவுலில் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ட்ரை ஆகாமல் கிளே மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து கலர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கட்டை இல்லையாட்டி கிளியர் ரோலர் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம இதை வந்து நல்லா மெலிஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து ரோஸ் வந்து செய்ய போகிறேன். இந்த கிளே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறோம்ல, அதுக்காக தான் வந்து நான் இப்போ ரோஸ் செய்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதை வந்து மெலிஸாக வந்து தேய்ச்சிட்டு கம் பாட்டிலில் அந்த மேலே ஒயிட் கலர் லிட் இருக்கும்ல, அந்த லிட்டை வச்சு குட்டி குட்டியாக சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதை ரோஸ் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சர்க்கிள் எடுத்து அதை வந்து லைட்டாக வந்து ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர், ரோஸோட சென்டர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா இன்னொரு சர்க்கிள் எடுத்து நம்ம எந்த இடத்துல வந்து ரோஸோட சென்டர் என் பண்ணோமோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு சப்போஸ் வந்து அது ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ வந்து ரோஸ் ரெடி பண்ணியாச்சு. அந்த ரோஸோட எண்டை மட்டும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரோஸ் பாப்பப் ஆகும். அதுக்கப்புறமா நான் இதுக்கு கீழே வந்து டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டூத்பிக்காக இருந்தாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ரூம் ஸ்டிக்காக இருந்தாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரோஸோட சென்டர் செய்கிறப்பயே நீங்கள் உள்ளே டூத்பிக் வச்சு ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டூத்பிக் இன்சர்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கிளே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோட எண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யுவர் ராகேஷ் அண்ட் சோனா. பாய் பாய்.